ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். காலையிலேயே ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்துட்டு குட்டி போட்டுட்ருக்குதுங்க. நைட்டு ஃபுல்லாகவே கண்ணு முழிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான், அவர், எங்கள் பெரிய பாப்பா, எல்லோரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு வந்துட்டு டெலிவரி ஆகுமோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஆகலை. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சதுமே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தால் ஒரு குட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. வந்துட்டு சாக்லேட்டி, இவ பேரே சாக்லேட்டி. வந்துட்டு இப்போ மூணு குட்டி போட்டிருக்கா. ரெண்டு சாக்லேட் கலர், ஒன்று வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட். சரி சரி. போன லாஸ்ட்டு லிட்டர்மெண்ட் வீடியோ வந்துட்டு சுக்கி டெலிவரி ஆயிருந்த மின்பின்ல, அவள் டெலிவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் பீகிள் ஒன்று டெலிவரி நடந்துச்சு. இப்போ மறுபடியும் சாக்லேட்டி. தொடர்ந்து ஒரு 6 மாதமாகவே தொடர்ந்து நம்ம வீட்டில் குட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது, டெலிவரி ஆகிட்டே தான் இருக்குது. சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த டெலிவரி நடந்துகிட்டே தான் இருக்குது. போன சுக்கி டெலிவரி அப்போ வந்துட்டு நான் விட்டுட்டு நாமக்கல் வரைக்கும் போயிட்டேன். அதையே வந்துட்டு தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். எப்பா எவ்வளோ பேட் கமெண்ட்ஸு, என்னென்னமோ கமெண்ட்டு. நீங்களாம் ஒரு தாயா, நீயும் புள்ள வச்சுருக்கிறீல, எப்படி அது வந்துட்டு டெலிவரி ஆகுதுன்னு தெரிஞ்சு விட்டுட்டு போனேன் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ கமெண்ட்ஸு. ஆல்ரெடி நான் இதுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை போட்டிருக்கேன், ரிப்ளை வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு டெலிவரி வீடியோ அப்படின்னாவே, அதுக்கப்புறம் பீகிள் கூட டெலிவரி ஆச்சு, நான் வீடியோவே எடுக்கலை. ஏன்னா அதை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி, என்ன நாயை விற்று பொழைக்கிறியா, நாயை விற்று நீ சோறு திங்கணுமோ, அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு. நாயை விற்ற என்ன, ஒரு ஆடு விற்ற என்ன, மாடு விற்ற என்ன, எல்லாம் வந்துட்டு ஒரு தொழில்ன்ற. ஏன் இப்போ ஆடு குட்டி போட்டால் ஆடெல்லாம் விற்கிறது இல்லையா? இப்போ என்ன அப்படின்னா, நாயை விற்று பொழைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஆடு விற்று பொழைக்கிறாங்க வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக அதை வந்துட்டு வச்சு வளர்த்துறாங்க. ஆனால் அது என்றைக்காக இருந்தாலுமே ஒரு கறிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக அதை அடித்து கொல்லுவாங்க, அதை வாங்கி கறியாக எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு ஆட்டுக்குட்டியெலாம் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு தொழில் தான். ஆனால் நாயை வாங்குறவங்க அந்த மாதிரி பண்ண போகிறதே இல்லை. இவ்வளோ விலை போட்டு வாங்குறவங்க கண்டிப்பாக அதை போய் நம்மளை விட பத்திரமாக தான் பார்த்துக்குவாங்க. அது பாவம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, தூங்கி எந்திரிச்சதுமே நான் வந்துட்டு யூடியூப் ஆன் பண்ணுவேன். யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டு கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாலேயுமே நான் கமெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க, பேட் கமெண்ட் ஏதாவது வந்திருக்குதா, இல்லை ஏதாவது ப்ரைஸ் ஏதாவது கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுமேனு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி இதை தான் நான் பார்ப்பேன். ஒரு வாரம் இருக்கும் இல்லை பாப்பா, ஒரு வாரம் இருக்கும். தூங்க போகும்போது நைட்டு 11 மணிக்கு மேலேயே இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு கமெண்ட்டு, ஒரு லேடி தான், அந்த மேலே வந்துட்டு ஐடி பேரில் வந்துட்டு ஒரு லேடி தான் இருந்துச்சு. நேம் கூட மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேலே. ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டவே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த ஐடியுமே நான் வந்துட்டு ஹைட் பண்ணிட்டேன் நம்ம சேனலை பார்க்காத மாதிரி. அது வந்துட்டு பாருங்க, அது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் அந்த கமெண்ட்டை, அது வந்துட்டு நான் இதில் போடுறேன். பிறந்த குழந்தைங்களை தாய்கிட்ட இருந்து பிரிக்கிற, நீ நல்லா இருப்பியா அப்படின்ட்டு அதை சொன்னால் கூட ஓகே. இன்னுமே அது காலையில் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் எழுந்திருச்சோம், சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்படிலாம் எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு முன்னெல்லாம் எனக்கு வந்துட்டு கோபம் வருது, இப்போலாம் எனக்கு கோபம் வருது. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, நீயும் பிள்ளைங்களை இந்த மாதிரி பிரிவை, பிரிஞ்சு கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு. அது பார்த்ததுமே என்னால் தாங்கவே முடியல. பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், இங்கே பாருங்க இப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு எங்கள் சின்ன பாப்பாக்குன்னா அவ்வளோ கோபம் வந்துருச்சு. மா திருப்பி போட்டுவிடுமா, அவளுக்குலாம் நான் அறிவே இல்லையா, அது இதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா அவங்கள வந்துட்டு நான் ஹைட் பண்ணிட்டேன் நம்ம சேனலை பார்க்காத மாதிரி.
நாயை விற்கிறோம், வளர்த்தி விற்கிறோம், அதை வாங்கிட்டு போகிறவங்க என்ன ஆடு மாதிரி என்ன அடித்தா சாப்பிட போகிறாங்க, இவ்வளோ விலைப்பட்டு வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக அதை வந்துட்டு எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்குவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத விட அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ஒரு பிள்ளைங்கள மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏன் இவங்களுக்கு புரியல அப்படின்ட்டு தெரியல. ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது யாரும் உட்கார்ந்துட்டு வந்துட்டு சோபாலையோ அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு யாரும் சம்பாதிக்க மாட்டாங்கங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் கேரு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் இது வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும், பண ரீதியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தொழிலுமே பண்ணினாலுமே அதை வந்துட்டு சக்ஸஸாக பண்ணவே முடியாதுங்க. எந்த ஒரு தொழிலுமே உண்மையிலுமே அதை வந்துட்டு ஒரு லவ் பண்ணினா மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும். நாய் வளர்க்குற தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கலெக்டராகவே இருந்தாலுமே சரி, நாட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யணும், ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு லவ் வந்துட்டு அந்த தொழிலில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு அந்த வேலையில் வந்துட்டு அவங்க கரெக்டாக இருக்க முடியும். மற்றபடி சம்பாதிக்கணும், சும்மா ஒரு கௌரவத்துக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த லைனில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணவே முடியாது, ஒரு நல்ல பேர் எடுக்கவே முடியாதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த தொழிலில் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணவே முடியாது. இந்த நாய்களையும் சரி குட்டிங்களையும் சரி ஒரு லவ் அண்ட் கேராக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தொழிலில் வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம நிற்க முடியும். இந்த தொழிலில் வந்துட்டு கடைசி வரைக்கும் நிற்க முடியும். சும்மா சம்பாதிக்கணும், முக்கியமாக இந்த நாய் பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே மணி மட்டும் எய்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணவே முடியாதுங்க. ஒரு 10 வருஷமாகவே நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி ரேர் கலர் சாக்லேட் கலர் குட்டியாவே வருது. இதெல்லாமே பீமோட பிள்ளைங்க. ஐயோ குட்டி மட்டும் எப்படி எடுத்துக்கணும் இருக்கு, வளரும் பேர். பார்க்குற தெரியுதா? சாக்லேட்டே இந்த பக்கம் போமா? ஏ ஏ ஏ ஏ ஏ அம்மா ஏய் 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 இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் வந்து ரெட் கலர் மாதிரி குட்டி அதிகம் போடவே இல்லை, ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்துட்டு அந்த கலர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ரெட் கலர் மாதிரி வந்துட்டு வளரும் போது நல்லா அது ப்ரௌன் கலந்த ரெட்டு மாதிரி அப்படியே இருக்கும்.
இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாக்லேட்டி மல்டி கலர்ல டெலிவரி பண்ணிருக்கா. பிளாக் அண்ட் டென் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, சாக்லேட் கலர்ல இருக்கு, இது வந்துட்டு ரெட் கலர். ரெட் கலர் நமக்கு தான், நான் யாருக்கும் ரெட் கலர் தரமாட்டா. கலரு கலரே பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த சாக்லேட் குட்டியோட வச்சு காட்டு, பாத்தீங்கன்னா தெரியும். சாக்லேட் கலர் பார்த்தா இந்த கலர்ல இருக்குல்ல, கொஞ்சம் வளரும் போது டிஃப்ரெண்டா தெரியும். பாக்கலாம் எப்படி வருதுன்னு. ஈஸியா நாய் குட்டி போடுது, குட்டிங்களை எடுத்து வித்தரலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது வந்து டாக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நாய் வளர்த்தி அது குட்டி போடுற போது நம்ம எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கணும், அது குட்டிங்களை எப்படி நம்ம கேர் பண்ணி வளர்த்தணும், அது விற்கிற வரைக்குமே நம்ம அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு டாக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா நார்மலாக வெளியே இருக்கிற ஆளுங்களுக்குலாம் தெரியாது, என்ன இவ்வளோ வேலை செய்வீங்களா, இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, எங்கள் பிள்ளைங்களே வந்துட்டு ஒரு டாக், எங்கள் பெரிய பாப்பாலாம் ஒரு டாக் டெலிவரி பார்க்கணுனாலுமே பார்த்துருவா, அந்தளவுக்கு அவளுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 10 வருஷமாகவே நாங்கள் இதில் இருக்கோம். அப்படின்னா என் பிள்ளைங்க நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. எங்கள் சின்ன பிள்ளைங்களெலாம் நம்பி நான் வந்துட்டு வெளியவே கிளம்பலாம், பாப்பா குட்டிங்களுக்குலாம் எடுத்து பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நீட்டாக ஒவ்வொரு குட்டிங்களுமே எடுத்து ஃபீடிங் கொடுத்து அழகாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நமக்கு ஈஸியாக வந்துட்டு எதுலேயுமே வருமானம் வந்துடாதுங்க. நாய்க்குட்டி போடுறது ஈஸியாக எடுத்துகிட்டு போய் விற்கிறோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது, அது குட்டியை வளர்த்தி விற்கிற வரைக்குமே பல ஒவ்வொரு இதுலேயுமே பால் குடிக்கும்போது ஒரு நாளைக்கு நைட்டுன்னு பார்த்தா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம பால் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு பழக்கணும், ஒவ்வொரு வேலையிலுமே ரிஸ்க்குங்க. அவ்வளோ ஒன்றும் நம்ம ஈஸியாக பணம் சம்பாரிச்சுட்டு போயிட முடியாது. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன இது எல்லாமே சொல்லி ஆகணும், என்ன நாய்க்குட்டி போடுது அவங்க விற்கிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு எவ்வளோ செலவு, நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற அரிசி 25 கிலோ மீறி போல 2000 ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஒரு சிப்பம் அரிசி 2000 ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஆனால் இவங்க சாப்பிட்றத வந்துட்டு ஃபுட்டு பெடிகிரி அப்படின்னு பார்த்தா, பெடிகிரியோ நார்மல் மற்றதோ பார்த்தா அந்த 25 கிலோ வந்துட்டு இப்போல்லாம் 4500 விலை. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எல்லா பிஸ்கெட்டுமே டாக் ஃபுட்டுமே பெரிய டாகுக்கு இந்த விலை. இடையில வந்துட்டு நம்ம சிக்கன் வாங்குறதுனாலும் சரி, மற்ற பீஃப் வாங்குறதுனாலும் சரி, பால் முட்டை இவ்வளோ செலவு இருக்குது. நம்ம கூட அந்தளவுக்கு நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டோம், ஆனால் நாய்களை வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இது குட்டிங்க, குட்டிங்க வந்துட்டு தாய்ப்பாலே குடிச்சிட்டு மட்டும் அவங்க வந்துட்டு விற்கிற வரைக்கும் நாங்கள் வச்சுக்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிட்ற அரிசி வந்துட்டு 25 கிலோ ஒரு 2000 ரூபா போட்டு வாங்குகிறோம். ஆனால் இவங்க சாப்பிட்ற டாக் பிஸ்கட்டு டாக் ஃபுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிலோவே 3000 வரும். ஒவ்வொரு பிராண்டு பொறுத்து அந்த விலை, அந்த மாதிரி 2 கிலோ ஃபுட்டு வாங்குகிறோம் அப்படின்னாவே அதே 3000 ரூபா அவ்வளோ விலை போட்டு தான் சாப்பாடு இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இவங்களும் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு குட்டிங்களை சேல் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியாக வந்துட்டு சேல் பண்ணணும். குட்டிங்க போடுது, அது நம்மளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அது நம்ம சேல் பண்ணணும். நாய் குட்டிங்க இல்லாதவங்க நாய் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க வாங்கி வளர்த்துறாங்க. இதுதான் மற்றபடி ஒன்றும் ஈஸியாக ஒன்றும் இந்த தொழிலில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதில்ல. இப்படி தான் எங்களோட டாக் பிஸ்னஸ்ஸே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டிங்களை வந்துட்டு முதல்ல பால் பழக்கணும். சில பேர் உடனே பிறந்ததுமே குடிப்பாங்க, சில பேர் குடிக்க மாட்டாங்க. அது ஒரு 2 முழுங்கு பால் குடிக்கிறதுக்குள்ளே அதை வந்துட்டு பழக்கிறதே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே எங்களோட வேலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த
டாக் குட்டி போட்டு விற்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் வந்துட்டு நான் பேசணும் அப்படின்னா பேசிட்டே போகலாம். எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட நாய் வாங்கினவங்களே டாக் ப்ரீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்களே எவ்வளவோ பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்காங்க எப்படிங்க இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு மேடம்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டம்மாக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கோயில் கட்டி கும்பிடணும், என்னாலெல்லாம் சமாளிக்கவே முடியல ஒரு நாயை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பேரையும் எப்படிங்க அவங்க வந்துட்டு இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, எப்படிங்க இவ்வளோ வேலை சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் ஏதோ நம்மளோட லைஃபு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸியாக உட்காந்துட்டு நாயை விற்றுட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான இந்த பதில் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. எல்லாருமே எல்லா உழைப்பும் போட்டு தான் ஆகணும். இப்போ வந்துட்டு எத்தனை குட்டிக்கண்ணே? இப்போ வந்துட்டு அஞ்சு குட்டி போட்டிருக்கு. அஞ்சு குட்டியில் வந்துட்டு சாக்லேட் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, நாங்கள் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ரெட் கலர் இருக்குது, பிளாக் அண்ட் டென்னும் இருக்குது. கண்ணு ரெட் கலரில் உள்ளது என்ன குட்டி, ஃபீமேலா ஃபீமேலா? ஃபீமேலு. இன்னைக்கு வந்துட்டு சாக்லேட்டி வந்து மல்டி கலரில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கா.